இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யோபு 29:4-5. தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மன மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதனால கத்தர் கொடுக்கிற வார்த்தையை மீண்டும் நான் வாசிக்கிறேன். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் மனவாளனாகிய கிறிஸ்து, நாம் எல்லாரும் மனவாட்டியாகிய திருச்சபை. அப்படியானால் மனவாளனுக்கும் மனவாட்டிக்கும் இரகசியம் இருக்கிறது. எவ்விதமாக பூலோகத்தில் ஒரு கணவன் மனைவி என்று சொன்னால் இந்த ரகசியம் பெரியது என்று சொல்கிறார்களே, அதே போல வெறும் சொல்கிறதே. அதே வண்ணமாக தேவனோடும் அவருடைய மனவாட்டின் ஸ்தானத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும் இருக்கிற ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். வார்த்தை கவனிங்கள், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அப்படின்னா தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ரகசியம் பாதுகாக்கப்படவில்லை என்றால் சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்க முடியாது. அதேதான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 25:9, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. அதே நீதிமொழிகள் 2:2, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய ஜெப நேரங்கள், உபவாசங்கள், பொருத்தனைகள், தீர்மானங்கள், தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கைகள், இதெல்லாம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ரகசியம். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, ஆனால் பிசாசுக்கு நம் உள்ளத்தில் இருப்பது தெரியவே தெரியாது. நீங்கள் வாயில வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் வார்த்தை பிடித்துதான் அதில் சோதனைக்கு நேராக நம்மை கொண்டு போகிறான். வாயின் வார்த்தையில் வருகிறதை வைத்து தான் சத்துருவாய் பிசாசானவன் நாம் என்ன தீர்மானத்தோடு இருக்கிறோம், எந்த விதமான ரகசியம் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டவனாக அதை சேதப்படுத்த நஷ்டப்படுத்த அவன் தீவிரமாக இருக்கிறான். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை வாசிக்கிறோம், தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என்பதை அனுபவமாய் யோபு இங்கே சொல்வதை நாம் இதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். ரகசியத்தை காக்காமல் விட்டுவிட்டபடியினால் வாழ்க்கையில் யார் யார் எந்தெந்த விதங்களிலே வேதனைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதை குறித்து முதலாவது நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 2:17 ஆண்டவர் ஆதாமை தோட்டத்தில் வைத்து அதை பண்படுத்த காவல் காக்க வைக்கிறார். என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை பேசுகிறார். 17 நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நன்மை தீமை அறியக்கூடிய கனி, அதை நீ சாப்பிட வேண்டாம். இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லும் பொழுது ஏவாள் கிடையாது. 3:1 சத்ருவாய் பிசாசு ஆனவன் சர்ப்பத்தை பயன்படுத்தி இதே காரியத்தை அவரிடத்தில் கேட்டு மீறுதல் பாவம் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏவாளிடத்தில் சொல்லியிருக்கிறான். அதனால தான் பிசாசு வந்து சாத்தான் வந்து கேட்கும்போது இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி நீங்கள் சாகாதபடி அதை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறாள். அந்த வார்த்தையை மூலமாகவே பாவம் மீறுதல் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்கள், அவன் சாப்பிட்ட உடனே நிர்வாணின்னு அறியலை, அவன் சாப்பிட்ட உடனே நிர்வாணி என்று அறிந்தார்கள். ஏன், தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ரகசியம் ஆதாமோடு கூட இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சற்று யோசித்து பாருங்கள். 2 Corinthians 11:3 சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது என்று எழுதியிருக்கு. 1 Timothy 2:14
ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ரகசியம் வெளியானபடியினால் மீறுதல் பாவம் பிரவேசிக்கிறது, தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிற ஒரு பரிதாபமான நிலை ஏற்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக நியாயாதிபதி புத்தகம் 13:5 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். மனோவுடைய மனைவிக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் சவரகம் கத்தி படலாகாது, அவன் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருக்க கடவன். சிம்சோனை குறித்து அவன் நசரையே பொருத்தனை உள்ளவன், அவன் தலையிலே சவரன் கத்தி படக்கூடாது என்பது ரகசியம். பின்னாலே நீங்கள் வாசிப்பீர்களானால் பல சந்தர்ப்பங்களிலே வெளிசர் அவனை பிடிக்கும்படி பிரயாசப்படுகிறார்கள், அதற்காக அவனுடைய மனைவியை பயன்படுத்துகிறார்கள். அவங்க என்னென்னலாம் டெஸ்ட் வச்சாங்களோ எல்லாவற்றிலும் அவன் தப்பி வருவதை வேதாந்தத்திலே நாம் வாசிக்க முடியும். அவ்வளவு காரியத்திலே அவன் செயன்படுத்தி வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் கடைசியில் அவனுடைய நிலைமை வேதனைக்குரிய ஒரு நிலையாய் போய்விடுகிறது. கண்கள் பிடுங்கப்பட்டவனாக வேதனைக்குரிய ஒரு நிலையில் அவன் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ளே உருவாகிறது, அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பில்லானால் தேவனுடைய வார்த்தை மீறப்படுவதே அதற்கு காரணம். 16:16 நாம் வாசிக்கும் போது 7 7 அகனி நாற்கயிறில் கட்டினா என்று சொல்றான், அதை செய்யறாங்க, அதிலிருந்து அவன் தப்பிக்கொள்கிறான். 11 நாம் வாசிக்கும் போது புது கயிறுகளினால் என்னை இருக கட்டினால் நான் பலட்சியமாவேன் சொல்லுகிறான், அதே மாதிரி செய்கிறாங்க, அதுலேருந்து அவன் தப்பிக்கிறான். அதே போல 13 நம்ம வாசிக்கும் போது என்னுடைய தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோட பின்னிவிட்டால் என் புலம் போயிடும் அப்படிங்கிறான், அதே மாதிரி செய்கிறாங்க, அதுலேயும் தப்பிடுறான். அவர் சொல்கிறா தெளிலால், நீ என்னை நேசிக்கலை, என்னிடத்தில் அன்பு வரலை, நீ என்ற உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. கடைசியுடைய நிலைமை பாருங்கள், 16:17 தினம் தினம் வார்த்தைகளெல்லாம் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசரப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. இந்த 7 ஜடை சிறைக்கப்படுமானா எனக்கு பலம் போயிடும், ரகசியம் வெளியே வருது. அவர் சொல்கிற அந்த ஒரு விஷம் மட்டும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பெலிஸ்தரை கூப்பிட்றா. அதே போல் தலைமுடி சிறைக்கப்படுகிறது. அதோ பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே 20 கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். ஆனால் பெலிஸ்தர் அவனை பிடித்து கண்களை பிடிக்கிட்டாங்க, அவனுடைய பலம் போயிட்டது. எப்போ அந்த ரகசிய வெளியான போது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ரகசியம் வெளியே போகக்கூடாது. சிம்சோன் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி மட்டும் சகல பரீட்சையிலையும் அவன் ஜெயித்தான். அந்த நசரைய பொருத்தனை அது வெளியாக்கப்பட்ட போது, ரகசியம் வெளியே வந்தபோது அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். 3 1 Samuel 10:8 நாம் வாசிக்கும் போது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 காத்திரு, நான் வந்து சர்வாங்க தகன பலி சமாதான பலி செலுத்துவேன், அது வரைக்கும் நீ 7 காத்திரு என்று சொல்லி சாமுவேல் சவுலை பார்த்து சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். 13:8 சவுல் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 மட்டும் காத்திருந்தான், 7 காத்திரு வருவேன்னு சொன்னான். 7 காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். நன்றை கவனிங்கள், அவனுடைய ராஜ்யபாரம் பின்னாலே பிடுங்கப்படுகிற ஒரு நிலை வருகிறது. ஏன் அப்படிப்பட்ட நிலைமை வருகிறது? 7 காத்திருந்தான், ஆனால் 7 சாமியில் வருவேன்னு சொல்லியிருக்கிறான். அப்படிதான் சொன்ன வார்த்தையின்படி 7 சாமியில் வரணும். ஒரு நாள் முடிகிறது என்றால் அதிகாலை ஆரம்பித்து
பகல் முழுவதும் போய் ராத்திரி 12 மணிக்கு தான் அந்த நாள் முடியுது. அப்படியெல்லாம் ராத்திரி 12 மணி வரைக்கும் சவுல் பலி செலுத்தாம காத்திருந்திருக்கணும். சாமுவேல் வரல என்பதை நினைத்து, பெலிஸ்தர் எதிரே வருகிறார்கள் என்பதை நினைத்து, தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்கள் சிதறுகிறார்கள் என்று சொல்லி பயந்து, சாமுவேல் வருவதற்கு முன்பாக தகனமில்லை செலுத்த, சமாதான பலிகளை செலுத்த அவன் ஆயத்தமாகிறதை அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ரகசியம் வெளிப்படுகிறது. அந்த ரகசியம் வெளிப்பட்டபடியினால் சாமுவேல் வந்தவுடனே என்ன சொல்கிறார்? 13 அதிகாரத்திலே 13 வசனத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், புத்தியீனமாய் செய்தீர் என்று சொல்கிறான். தேவனாய் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். அப்படி இல்லை என்றால் ராஜபாரத்தை ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது. சவுல் ராஜபாரத்தை இழந்து போனான். எங்கேயோ கழுதைக்கு பின்னால் போனவனை அழைத்து கொண்டு வந்து ராஜா ஆக்கி இவ்வளவு கனப்படுத்தின ஆண்டவர் இப்பொழுது ராஜபாரத்தை அவனை விட்டு பிடுங்கி விட்டாரே. காரணம் என்ன? தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள அந்த ரகசியம் மீறப்படும் பொழுது, ரகசியம் மாற்றப்படும் பொழுது அங்கே ஆசீர்வாத குறை உண்டாகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதை சொன்னாரே, இதை தருவேன்னு சொன்னாரே, இவ்விதமாய் கனப்படுத்துன்னு சொன்னாரே, ஏன் நடக்கலை, ஏன் அதுக்கு மாறாக நடக்குது என்கிற கேள்வியோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த ரகசியம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்று யோசிங்க. பாதுகாக்கப்பட்டிருக்குமானால் நீங்கள் தொற்றுக்க சான்ஸே இல்லை. நீங்கள் வேதனை காயம் அடைஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கிறது. இன்னைக்கு அதை உணர்ந்து நீங்கள் ஆண்டுடைய கருத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் எரோபயாம் ராஜா அவன் துணிந்து பலி செலுத்துவதற்காக அவன் நிற்கிற முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எரோபயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையில் நிற்கையில் ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையே ராஜா செய்வதற்கு துணிகரம் கொள்கிறான். அப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்தவன் அதை எச்சரிக்கிறான். எச்சரித்த உடனே ராஜாவுக்கு மிகுந்த கோபம், நான் ராஜாவாக இருக்கிறேன், எனக்கு விரோதமாய் ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறேன் என்று சொல்லி அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டுகிறான். நீட்டின கை அப்படியே நின்று போச்சு. ராஜா பயந்து அதிர்ந்து போய் அவனை கூப்பிட்டு தேவனத்தில் வேண்டிக்கொள், என் கை சுகமாகணும். அதே போல ஜெபிக்கிறான், ராஜாவுக்கு கை சுகமாயிற்று. இப்போ ராஜா அவனை கூப்பிடுறாரு, நீ வா என் வீட்டில் வந்து இளைப்பாரு, நான் உனக்கு வெகுமானம் தருவேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். 9 வசனத்தில், நீ அப்பம் செய்யாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியை திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இதுதான் தேவனுக்கு அவனுக்குள்ள ரகசியம். இதை ராஜா கிட்ட அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவன் சொல்றான், அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த தேசத்தில் ஒரு மனுஷன், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 11 வசனத்தில், கிழவனான ஒரு திங்கு தேசி அங்கே இருந்தானா, அவன் குமாரன் இதை கேட்டுட்டு போய் அந்த கிழவனான தீர்க்க தரிசன தவப்படுத்துறது சொல்லிட்டான். உடனே அவன் புறப்பட்டு போய் இந்த தீர்க்க தரிசிய வழியில் சந்திக்கிறான். அவன் வழியில் சந்திக்கும் போது அவன் சொல்றான், இப்படி ஒருத்தன் வருவான், அவனை நீ உன்னுடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவனுக்கு நீ சாப்பாடு கொடு, அவனுக்கு நீ பசிக்க தண்ணி கொடு என்று சொல்லி ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையை என்கிட்ட சொன்னான், அதனால தான் நான் உங்களை தெரிய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறான். ஆண்டவரே, நீ அங்கே சாப்பிடாத தண்ணி குடிக்காத போன வழியாக திரும்பன்னு சொன்னீங்களே, இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் கூப்பிடுறானே, நான் என்ன செய்யணும்? அவன் கேட்டிருக்கணும். அவன் கேட்காம தூதன் ஒன்று சொன்னான் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னதை கூட உணராமல் அவன் பின்னால் போயிட்டான், சாப்பிட்டான், தண்ணி குடித்தான். அதனுடைய முடிவு என்ன என்று சொல்லி பார்ப்பில்லானால் 24 வசனத்தில், அவன் போன பிற்பாடு வழியில் ஒரு சிங்கம் தீர்க்கதரிசிக்கு எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது, செத்து போனான். கடைசியில் இந்த கிழவன் தீர்க்கதரிசி என்ன வார்த்தை சொல்கிறான் பாருங்க, 26 வசனத்தில், கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான்,
கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் செத்து போனான். இந்த வார்த்தையில கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்துமே இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். தேவனுக்கு உங்களுக்குள்ள ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது வெளியே வரக்கூடாது. வெளியே வருமானால் அது சத்துரு பிடித்து தோல்வியை வேதனையை கொண்டு வருகிறான். இன்னைக்கு நான்கு காரியங்களை சிந்திச்சிருக்கிறோம். நீங்களும் உங்கள் கவனித்து பாருங்கள். வாழ்க்கையில் தோல்வி நீங்கள் பார்க்குறீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ரகசியம் வெளிப்பட்டிருக்கிறது. நீங்கள் உணர்ந்து தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிங்க, கர்த்தர் நிச்சயமாய் நன்மை செய்வார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கும் தங்களுக்கும் உள்ள ரகசியத்தை பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். எதிலே தவறினார்களோ அதை தெரிய காண்பித்து அதை மன்னித்து உம்முடைய சமூகத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புத்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிரிக்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 944311392. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.